எலக்ட்ரிக் கேட்டிலுக்கு எல்லாம் நாங்க பலிஜால 2500 3000 விக்கிறாங்களா 1700 போட்டிருக்கிறோம். இங்க வந்து சகல விதமான பொருட்களும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. டிவிக்கு 32 இன்ச் 36000 போட்டிருக்கிறோம். ஸ்பாட் பேமெண்ட் அவைலபிள் ஆயிருக்கு. வாரத்தின் 7 நாட்களும் இந்த கடத்தல் வந்திருக்கு. ஏசி வந்து 2,50,000 வழியால விற்கிறாங்க. எங்கள்கிட்ட 1,75,000 இருக்கிறாங்க. கிஃப்ட் ஆயிட்டாங்க. ஓகே, 1,000 இருக்கு, 1,000 கூட இருக்கு. வழியாளர்க்கு விசாரிச்சுட்டு வந்து எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா தான் நல்ல பிரைஸ் டிஃபரெண்ட் தெரியும். 8,750 அப்படி இருக்குது. ஃபோரேவரில் இருக்குது. குழந்தைகளுக்கான எல்லா திங்ஸும் இருக்குது. இந்த சின்ன குழந்தைகளுக்கு கையால் கடிக்க வலிக்கிற வயசில் இதை போடுறது. அதை விட பெருசு 2,950 வருது. கீழே இருக்கிற மெட்ரஸ் பேபி ஃப்ரெண்டு தவழ்கிற வயசில் ஸ்கூல் பேக் ஐட்டம் எல்லாம் இருக்கு. வணக்கம், மீண்டும் ஒரு புது காணொலி. என்ன விஷயம்னு சொன்னால், நான் இப்போ நிற்கிறேன் சுன்னாகத்தில். சுன்னாகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைன் செலெக்ஷன் கடைக்கு தான் வந்திருக்கிறேன். கேகேஎஸ் வீதியில் ஃபைன் செலெக்ஷன் கடை இருக்குது. இங்கே வந்தது காரணம் என்னென்னு சொன்னால், இங்கே வந்து சகல விதமான பொருட்களும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் உபகரணமாக இருக்கலாம், அல்லது வந்து குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டுப் பொருட்களாக இருக்கலாம், பாடசாலைகளுக்கு தேவையான புத்தகை பைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி அத்தனை விஷயமும் வந்து இந்த கடையில் இருக்குது. குறிப்பாக ஒரு விஷயம்னு சொல்லி ஆகணும், வாரத்தின் 7 நாட்களும் இந்த கடத்தல் வந்திருக்கும். அதாவது காலமே 8 மணி தொடக்கம், இரவு 8:30 மட்டும் இந்த கடத்தல் வந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நீங்கள் ஒரு பொருட்களை தேடி வாங்கணும்னு சொன்னால் பல இடங்கள் அலைய வேண்டி இருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கடத்தல் வந்திருக்கும். இந்த வீட்டுக்கு தேவையான உபகரணங்களில் இருந்து அத்தனை பொருட்களும் வந்து இங்கே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் நாங்கள் இங்கே வந்ததுக்கான காரணம். இங்கே வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன விலைகளில் இந்த அத்தனை விஷயமும் நாங்கள் பார்க்க போகிறோம். மறக்காம கடை சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாங்க காணி போகலாம். இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுன்னாகம் ஃபுட் சிட்டி இருக்குது. சுன்னாகம் ஃபுட் சிட்டிக்கு அருகாமையில் தான் இந்த கடை இருக்குது. இப்படியே நீங்கள் இஞ்சாலை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுன்னாகம் சந்தி. சுன்னாகம் சந்திலேருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த ஃபைன் செலெக்ஷன் என்ற கடை இருக்குது. இங்கே தான் நாங்கள் இந்த பொருட்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை முழுக்க சாமான்கள், வேண்டிய விதமான சாமான், வேண்டிய கலரில் என்னென்ன பொருட்கள் வாங்கணுமோ அத்தனையும் வந்து இங்கே வாங்கிக்கொள்ளலாம். வீட்டுக்கு தேவையான உபகரணங்களாக இருக்கட்டும், அல்லது விளையாட்டுப் பொருட்களாக இருக்கட்டும், எல்லா உபகரணமும் வந்து இங்கே வாங்கி கொள்ளலாம். நாங்கள் இப்போ கடைக்குள்ளே போயிட்டு என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன மாதிரி விலைகள் பார்ப்போம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்ட் பேமெண்ட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கார்ட் பேமெண்ட் செய்கிறவங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கார்ட் பேமெண்ட் செஞ்சு இங்கே பொருட்களை வாங்கி கொள்ளலாம். நாங்கள் இப்போ கடைக்குள்ளே போயிட்டு வந்து என்னென்ன பொருட்கள் என்னென்ன விளைவிக்கு வந்து பார்க்கலாம். ஃபர் வந்து இப்போ எலக்ட்ரிக் கேட்டிலுக்கு எல்லாம் நாங்கள் பலிஜால 2,500 3,000 விற்கிறாங்களா 1,750 போட்டிருக்கிறோம். மற்ற 4 ஜார் கிரைண்டர் டாக் இந்தியன் கிரைண்டர் 9,750 ஜூஸ் கப்போட வர்றது பெருசு பெரிய கிரைண்டர். மற்றது டிவிக்கு 32 இன்ச் 36,000 போட்டிருக்கிறோம். மற்ற இடத்துல 50,000 60,000 விற்கிறாங்க 36,000. மற்ற ஏசி வந்து 2,50,000 வழியால் விற்கிறாங்க, எங்கள்கிட்ட 1,75,000 கிடையாது ஏசின்ற ப்ரைஸ். அப்படி கூடுதலாக நிறைய ஃபேன் ஸ்டாண்ட் ஃபேன் 9,500 வழியால் விற்கிறோம். நாங்கள் 7,500 போட்டிருக்கிறோம். அப்படி கொஞ்சம் நிறைய ஐட்டம் சொல்ல போனால் கிணக்கு சொல்லலாம், நிறைய ஐட்டத்துக்கு ஆஃபர் போட்டு கிடாக்கு. வழியாளர்க்கு விசாரிச்சுட்டு வந்து எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா தான் நல்ல ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களோட கண்டக்ட் நம்பர் சொல்ல முடியுமா? 9778689375. எங்களுக்கு வந்து எல்லா பொருட்கள விலையும் சொல்ல போற அண்ணாதான். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே, எங்கே இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம், என்னென்ன பொருட்கள் இருக்கு? கிஃப்ட் ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிஃப்ட் ஐட்டங்க. ஓகே, இதுகள் வந்து என்ன மாதிரி ப்ரைஸில் இருக்கு? இதுவரை எல்லாம் 1,000 இருக்கு, 1,000 கூடயும் இருக்குது. ஆஹா, இதில் இருக்க கிஃப்ட் ஐட்டங்களா என்ன இருக்குன்னா டிஸ்கவுண்டும் இருக்குமா? இல்லை டிஸ்கவுண்ட் இருக்குது, குறைச்சி தான் இருக்கும். சரிங்க. இது வந்து இப்போ கிஃப்ட் வாங்குறேன்னு சொன்னால் பேக் பண்ணி கொடுக்கணும், பேக் பண்ணி கொடுப்பீங்களா? பேக் பண்ணி கொடுப்பேன். அது அடிஷனல் சார்ஜ் இல்லை? இல்லை, அது இப்போ எங்கள்கிட்ட திங்ஸ் வாங்குற ஆகளுக்கு நாங்கள் பேக் பண்ணி தரதுன்னா பேக் பண்ணி கொடுப்போம். அப்படியா? ஓகே. கிஃப்ட் ஐட்டங்கள் வந்து இதில் இருக்க எல்லாமே கிஃப்ட் தான். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் விதம் விதமான கிஃப்ட் ஐட்டங்கள், சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டங்கள் நிறைய இருக்குது. காருக்கு வைக்கிற அந்த சோலார் சிஸ்டம் இதெல்லாம் இருக்குது. ஓகே, காருக்கு இது சோலாரில் வந்து அசைஞ்சு பண்ணுறது அந்த பேட்ரி சார்ஜ் மாதிரி. ஓகே, எலக்ட்ரிக்கல் மணிக்கூடுகள் அதுவும் இருக்குது.
எலக்ட்ரிக்கல் மணிக்கூடுகள் எல்லாம் இருக்குது. இதில் நிறைய கிஃப்ட் ஐட்டங்கள் இருக்குது. எல்லாமே வந்து நீங்கள் இப்போ இதில் நிறைய இருக்குது தானே. இந்த ப்ரைஸ் வந்து இப்போ கூடின ப்ரைஸில் இருக்க கிஃப்ட் ஐட்டம் இருக்குது. இந்த ஃப்ரேம் ஐட்டங்கள் வேறு ஆ இந்த மாதிரி ஃப்ரேம் ஐட்டங்கள் இது என்ன மாதிரி போகுது வந்து? இது வந்து 1750 இருக்குது நார்மல் சின்ன நிலை. ஆ இது வந்து 2250 அப்படி வரும். அப்படியா? அது வாரண்டியில் அப்படி என்ன மேட்ரு இருக்கா? வாரண்டியில் கிஃப்ட்டுங்களை கிஃப்ட் ஐட்டங்களுக்கு வாரண்டி இல்லை. ஆ ஆ ஓகே. இப்போ இந்த இதில் இந்த முதலாவது செக்ஷன் நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இதில் இருக்குது எல்லாமே கிஃப்ட் ஐட்டங்கள். இந்த மேலே வந்து இந்த இந்த மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் இந்த மாதிரி என்ன? இது அந்த கிஃப்டாக கொடுக்குறது. இது வந்து டேபிளில் வைக்கிறது. ஆ முன் வீட்டு டேபிள் இருக்குது அந்த டேபிளில் வைக்கிறது. இது அந்த லவ்வர்ஸ் டேக்கு அது அந்த இதெல்லாம் வந்து கிஃப்ட் தானே. இந்த இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடவுளுடைய இந்த சிறியல் இருக்கு. இது வந்து என்ன மாதிரி கொடுக்குறீங்க? இது வந்து லோ ப்ரைஸ் தான், 1500 அப்படி அதுக்குள்ளே வரும் லோ ப்ரைஸுக்குள்ள. மற்ற இதை விட விலை கூடினதும் இருக்குது இங்கால. ஆ இந்த இருக்குது, இதில் இருக்குது. இது வந்து ரேடியம். அது இது என்ன மாதிரி ப்ரைஸ் போகுதுன்னா? இது 2750 3750 அப்படி வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊறிப்பட்ட சிலைகள் நிறைய இருக்கு. இது அந்த காருக்கு டேஷ்போர்டில் அடி டேஷ்போர்டில் வைக்கிறதான் குட்டியை. இது வந்து ரேடியம் ஃபுல்லா. இது இந்த ரேடியம் வந்து நைட்ல வெளிச்சம் வரும் நல்லதா இருக்கும். ரைட். இது குபேர ஐட்டங்கள் கிஃப்ட் கடை ஓபனிங் இருக்கு. கிஃப்ட்ல கொடுக்குறது கிஃப்ட்ல கொடுக்குறது. இதை விட பெருசும் இருக்கு எங்கள்கிட்ட குபேரன். என்ன சைஸ்ல இருக்கு அந்த குபேரன்? அது வந்து ஒரு இந்தல சைஸ் வரும். அது 15000 20000த்துக்கு வரும். எத்தனை அடி கிட்டத்தட்ட? அது வந்து 1 அடி 15000. இப்போ இந்த சின்ன குபேரன் வந்து என்ன பிரைஸ் போகுது? இதா ஓ இது வந்து 5750 இந்த குபேர். இதோட பெரிய பெருசும் இருக்குது. இந்த இந்த எந்த சைஸும் இருக்குது. ஓ பெரிய சைஸ் இருக்குது. இந்த சைஸும் இருக்குது. இது என்ன ப்ரைஸ் போகுதுன்னா? இது 8750 அப்படி இருந்தது. ஓகே. இப்போ நாங்கள் இதில் பார்த்தோம் கிஃப்ட் ஐட்டங்கள் இந்த செக்ஷன் ஃபுல்லாக. அடுத்த செக்ஷன் என்ன அது? அடுத்தது வந்து க்ரீம் ஐட்டங்கள், ஃபேஸ் வாஷ் ஐட்டங்கள். இப்போ நாங்கள் அங்காள போனோம்னு சொன்னால் இங்கால பார்த்தோம்னு சொன்னால் க்ரீம் ஐட்டங்கள் இருக்குது. சகல விதமான க்ரீம் இருக்குது. என்னென்ன மாதிரி க்ரீம்? ஃபோர் எவரில் இருக்குது. ஃபோர் எவர் இருக்குது. எவோன் என்ற இருக்குது. ஆ எவோன் க்ரீம் சகல விதமான க்ரீம் சகல எல்லா கம்பெனியும் இருக்கு எங்கள்கிட்ட. இதில் இந்த கேஆர் ஸ்ப்ரேயல் அதுவெல்லாம் இருக்குது. இது லேடிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சகல விதமான க்ரீமும் இருக்குது. பாய்ஸ் இந்த க்ரீமும் இருக்குதானே? பாய்ஸ் இண்டையும் இருக்குது. பாய்ஸுக்கு வாரது குறைவு. கேர்ள்ஸ் இண்டை கேர்ள்ஸ் இண்டாங்க கேர்ள்ஸ் தான் கூட வாரது. அதுக்காண்டி கேர்ள்ஸ் இண்டை. இப்போ அது மாதிரி அங்கால பக்கம் என்ன இருக்குது? அந்த பக்கம் அங்கால வந்து பேபி செக்ஷன் இருக்குது. குழந்தைகளுக்கான எல்லா திங்ஸும் இருக்குது. ஆ இது வந்து குழந்தை பிள்ளைகளுக்கான செக்ஷன் மாதிரி. அதாவது இந்த இந்த இருக்குது போர்ட் இல்லைன்னா இதில் வந்து கிளாஸில் இருக்குது. ஃபீடிங் பாட்டில் கிளாஸ்லேயும் இருக்குது, ஸ்டீல்லேயும் இருக்குங்க. ஸ்டீல்லேண்டா அப்படியாது. ஸ்டீல் எவ்வளோ போகுதுன்னா? ஸ்டீல் வந்து இது 1780 அப்படி 1500 மேலே வரும் வரும் ஸ்டீல் வந்து. மற்ற இது பிளாஸ்டிக்லேயும் இருக்குது எங்கள்கிட்ட. கிளாஸ் கண்ணாடியிலேருந்தால் இது மாதிரி வரும். இது கண்ணாடி இது 690. இது கிளாஸ் கிளாஸ் இதில் பெரிய சைஸும் இருக்குது. கிளாஸில் மற்ற ஆ ஃபுல்லாகவே குழந்தை பிள்ளைகள் தானே. இது வந்து அந்த குழந்தை பேர் ராக்கள் கேர்ள்ஸ் வந்து வண்டி கொண்டு போகிறாங்க. அந்த இது மற்றது அந்த தொட்டியில் கட்டுறது குழந்தைகளுக்கு. அதில் இருந்து மற்ற நாப்கின் துணி ஐட்டங்களும் இருக்குது. இப்போ பிறந்த குழந்தைகளுக்கான நாப்கின் துணி இருக்குது. இது வந்து அப்படியே செட்டாக வரும். இதில் வந்து இதில் வந்து 6 பீஸ் வரும். இதில் எவ்வளோ மாதிரி போகும்? இது வந்து 590 வரும். இந்த சட்டை மாதிரி போடுறது. மற்றது குறிம்பாக வந்து இந்த இதில் வந்து இந்த நாப்கின் துணியிலையும் இருக்குது. துணியை கீழே கட்டுறதுக்கு அதுவும் இருக்குது. அது அதோடய பெருசும் இருக்குது எங்கள்கிட்ட. 690 6 பீஸ் வரும். சைஸுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இடுப்பில் கட்டுறது கட்டினோம் சின்ன குழந்தைய மட்டும் விரிச்சு விடுறதுக்கு அதுவும் இருக்குது. மற்ற இது அந்த சின்ன குழந்தைகளுக்கு கையால் கடிக்க வலிக்கிற வயசில் இதை போடுறாரு. இது வந்து அதே மாதிரி தான். இது இந்த சின்ன பிள்ளை வந்து வாய்க்க விரலை விட்டு சூப்பி கொண்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதை கொடுத்தா அந்த நிப்பிள் மாதிரியே தண்ணி கொண்டு இருக்கு. அடுத்து அவைக்கு அந்த ப்ரஷும் இருக்குது.
அது அவையோட தேவையை ப்ரஷ் பண்ணக்கூடிய மாதிரி சிஸ்டத்தில் இருக்கு. வாழைப்பழம் மாதிரி ஷேப்பில் இருக்கு, அவைய சின்ன பிள்ளைகளுக்கு. வேற என்ன இருக்காங்கள வந்து குழந்தை பிள்ளைகள் வேற அவன் இது டிஸ் இந்த என்ன சொல்கிறது டிஃபன் கொடுக்குறாது, சாப்பாடு கொடுக்குறாது, இந்த இதை மாதிரி குவாலிட்டியானதும் இருக்குது. அதை விட பெருசு 2,950 வரும். இது டிஸ்கவுண்ட் பண்ணி தருவேன்னா பிரச்சனை இல்லை. இது அந்த வளமையான உலமேட்டை விட கொஞ்சம் பெருசு பெருசு. இந்த தலானி ரவுண்ட் வச்சது தலையை வச்சுறதை அசையாமல் வைக்கிறதுக்கு. இது வந்து இதுக்குள்ளேயே தலை நீக்கும் ரவுண்ட் ரவுண்டுக்கு தலை வச்சு பழக்கிறது. அவைக்கு அந்த உடுப்பு தொப்பியல் சின்ன குழந்த குளிர்காலத்தில் போடுறது அதுவும் இருக்குது. எங்களுக்கு என்ன ப்ரைஸ் போகுது வந்து? இது வந்து அடிச்சிருக்கு. இந்த ஷூ ஐட்டங்கள் அதுவும் இருக்குது சின்ன பிள்ளையில இருந்த இந்த உருந்து இதால் பின்னின உடுப்பும் கிடாது எங்கள்கிட்ட. இந்த மாதிரி உடுப்பு இது 690. இது செட் ஆயிருக்கு. என்ன சாக்ஸ் எல்லாமே செட் ஆயிருக்கு. அடுத்தது இது வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரி அந்த பலூன் கட்டுறது. பலூன் இது மாதிரி பலூன் ஊதி வரும் இதில் என்ன வேறு வேறு சைஸில் இருக்குமா இல்லை ஒரே இது சைஸில் இருக்கு. மற்ற டிசைன் வந்து என்ன பிளேனாக ரவுண்டாகவும் இருக்கும். மற்ற இந்த முன்னுக்கு இந்த பொம்மையில் வச்ச மாதிரி அந்த இதுவும் இருக்குது. இந்த 90 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கேன் நான் இந்த சைஸ். அந்த பேபி பவுடர் அதில் போட்டு பா வைக்கிற மாதிரி இந்த மாதிரி பவுடர் போடுறதுக்கு. மற்றது இது வந்து பழங்கள் போட்டு சின்ன பிள்ளை இந்த பழங்கள் வச்சுட்டு இதானது சாரி இதான இந்த பழங்களை வச்சுட்டு நாங்கள் அமைதி கொடுத்தா அதை பிறந்த குழந்தைகளுக்கு கூட நாங்கள் பழமாக கொடுக்கல. இதுக்குள்ள வச்சுட்டு அமைத்த பழம் அப்படியே வரும். மற்றது இது வந்து தலைக்கு கட்டுறது தலைக்கு கட்டுறது பேபி இந்த தலையை கட்டி தலை சேஃப்டிக்கு கட்டுறது என்ன அதாவது சுவரில் போய் அடிபடாமல் இருக்கிறதுக்காக கட்டுறது. அந்த ஓகே மற்ற இந்த கீழே இருக்கிற மெட்ரஸ் பேபி பிறந்து தவல் இது போடுறது அது இருக்குது. என்ன ப்ரைஸ் மாதிரி அது போகுது? இது வந்து இது 1450 இருந்தது. 1450 இருக்கு எல்லாமே பேபின்ட சம்மந்தமான பிறந்த பேபிகளுக்கு சம்மந்தமான. இது கையில் கொண்டு வராங்க. என்ன மாதிரி ப்ரைஸ் போகணும் இது வந்து? இது வந்து 1490 வரும். என்னென்ன பிரைஸ்ல இருக்குன்னா இது வந்து இது 2000 இருக்குது. 3000 கூடயும் இருக்கு. லெப் பேக் வந்து தெரியும் இல்லை பிலோ கூட லெப் பேக் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கான ஸ்கூல் பேக்குகள் அதுவும் இருக்குது. இதில் ஃபுல்லாகவே ஸ்கூல் பேக் தானே. என்ன என்ன சைஸ்ல இருந்து இருக்குன்னா என்னென்ன கிரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? நேசரியிலேருந்து இருக்கு. நேசரி சின்ன பிள்ளைகள் அந்த இந்த பொம்மை வச்ச மாதிரி இந்த இது இருக்குது. மற்றது முதலாம் ஆண்டு பிள்ளைகள்லேருந்து ஏ லெவல் படிக்கிற ஆக்கள் கொண்டு வர மாதிரி மற்றது ஒஃபீஸ் ஆக்களும் கொண்டு வர மாதிரியும் இருக்குது. எங்கள்கிட்ட ஒஃபீஸ் ஆக்கள் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் பாக்கிறவ. இது வந்து ஸ்விஸ் கேரல பிராண்டட் பேக். இதை பிடிச்சி கொண்டு போகிறது சைட்டாக கொழுவலாம். இது என்ன மாதிரி ப்ரைஸ் இதெல்லாம்? இது வந்து 2,650 வரும். ஆஃபீஸ் பேக் வேறு ஸ்கூல் பிள்ளைகளோட பேக் இருக்குது தானே கொஞ்சம் பெரிய சைஸ் அதாவது கிரேட்டு 11-12 மாதிரி பாவிக்கணும்னு சொன்னால் 11 அப்படின்னா இது இந்த ப்ரைஸில் வரும். இது என்ன ப்ரைஸில் போகுது? 3,550 வரும். இதில் ஃபுல்லாகவே பேக் தான் பேக் தான் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து அங்கே என்ன இருக்குது? அங்கே வந்து மேலே இது இது கப் ஐட்டங்கள் தொப்பி வந்து அது பார்த்தீங்கன்னா கலர் கலராக தொப்பி. என்ன ப்ரைஸ் போகுது? சின்ன குழந்தையிலேருந்து பெரியாக்கள் பாவிக்க மாட்டேன் தொப்பி இருக்குது. 750-800 அப்படி இருக்குது கேப்புகள் ப்ரைஸ். பெரியாக்கள் இந்த கேப் வந்து இது வந்து இது வந்து 800 வரும். இந்த கேப் இது லாஸ்டிக்லேயும் இருக்குது. இந்த பின்ன கொழுவாத மாதிரி சும்மா லாஸ்டிக் மெட்டீரியல் கொழுவை கிளிப் பண்ணுவோம். இது லாஸ்டிக்கில் இது 780 வரும். இந்த கேப் 750 மற்றது அந்த குளிருக்கு போடுற மாதிரி இந்த காது மாதிரி காது மூடின மாதிரி தொப்பி இருக்கிற மாதிரி. இங்கே குளிர் வராது வராதான்னு
ஓகே, இப்போ நாங்கள் பேக் ஐட்டம் தொப்பி ஐட்டம் பார்த்தோம். இது அடுத்த செக்ஷன் வந்தாங்களா என்ன இருக்கு? அடுத்து வந்து பர்த்டே, என்ன பர்த்டே டெக்கரேஷன் பண்ணுறாங்க. ஆ ஓகே ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கால அந்த பர்த்டேக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே இதில் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முழுக்க பர்த்டே டெக்கரேஷன், அந்த ஹாப்பி பர்த்டே இந்த மாதிரி இந்த கோல்டில் இருக்கிற இதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ் என்ன போகுது? வந்து ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி நியூ இயர், இது என்ன ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பர்த்டே இருக்குது 1100 வரும். இது 1100, இது வந்து பேலூன் விளையாடிக்கும். இது இந்த எழுதி நாங்களே காத்தடி வச்சு போட்டு பிரைடல் பண்ணுற ஆக்கள் டைம் இருக்குது எங்கள்கிட்ட. ஆ, பிரைடலும் இருக்கா? அதுவும் இருக்குது. அனிவர்சரி இருக்குது, ஹாப்பி பர்த்டே பிரைடல் மட்டும் அந்த ஹாப்பி அனிவர்சரி இருக்குது, ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பிரைடல் எல்லாம் இருக்குது. மேடம் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக இருக்குது. இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு பர்த்டேக்கு சட்டைக்கு பின்னால் பின் பண்ணுறதா இது? ஆ, இது என்ன ப்ரைஸ் போகுது? இது 700 அப்படி வரும். நல்லா இருக்கு, என்ன கலர் கலர் அந்த பிள்ளை இந்த சட்டையில் கேட்ட மாதிரி, ஏன்னா மேட்டு அந்த ஸ்க்ரீனில் போடுற மாதிரியும் இருக்குது. டெக்கரேட் பண்ணி ஸ்வரில் அடித்து விடலாம் ஸ்க்ரீன் மாதிரி. பட் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரைடல் இந்த இதுக்கு தேவையானது மற்றது. இது வந்து பலூன் பலூன் ஸ்டாண்ட் ஸ்டாண்டு ஸ்டாண்ட் அணிக்கும் அப்படி ஃபிளிப் பண்ணி விடுறது. இது என்ன எவ்வளோ வருது? 500 வரும். 500 வருது. எத்தனை பலூன் வருது? இல்லை இதுக்கு ஸ்டாண்ட் என்ன போடுறது? 12 ஒரு டசின் ஸ்டாண்ட் இருக்கு. அதே மாதிரி இது வந்து என்னன்னா இதுல வந்து நம்பர் நம்பர் தனி நம்பர் தனி நம்பர் மட்டும். இதுல வந்து இப்ப மூணுனா மூணு மட்டும் தான் வரும். மூணு தான் வரும். பெரிய சைஸ் 16 இன்ச்ஸ் ஸ்மால் இருக்கு, மீடியம் இருக்கு. ஆ ரைட் ரைட். 16 இன்ச்னா ஓகே, பெரிய சைஸ்னா நம்பர். அந்த மழுகிரி ஐட்டங்கள் இருக்கு, கோல்ட்ல மற்ற சில்வர்ல இருக்கு, அது இந்த கிரீடம் பஜ்ஜ மாதிரியும் இருக்கு. ஆ, இந்த மாதிரி என்ன? ரைட் ரைட் ரைட். கோல்ட் கலர் வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கலாம். இங்கே ஸ்மோக் ஐட்டங்கள். ஆ, இதில் வந்து இது இருக்குது. இதில் எல்லா கலரும் இருக்குங்க. ஆ, இது ஒவ்வொரு கலரில் வருமா? இது எவ்வளோ போகுதுன்னா? இது வந்து 1250 இருக்குது. இந்த இது ஒரு ஒரு கலரில் இருக்குது. பிளாக்கில் இருக்குது, ஒரேஞ்சில் இருக்குது, க்ரீனில் இருக்குது. மற்ற கிரீடம் ஐட்டங்கள் கேர்ள்ஸுக்கு சின்ன குழந்தைகள் கேக் வெட்டுறேன் சொன்னால் சின்ன பிள்ளைகள் பர்த்டேக்கு. இது வந்து 200 வரும். இது 200 ஸ்டீலில் இருக்குது, அது வந்து 550 வரும். அப்படியா? இது நல்லா இருக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கு பர்த்டேக்கு கிரீடம். ஓகே, மற்றது இந்த ஒன்டே கப்பில் ஒன்டே கப்ஸ். ஓகே ஓகே, இது ஒன்டே கப்ஸ் வந்து செட்டை எடுக்கணுண்டா என்ன மாதிரி? எத்தனை டசினா எடுக்கணுமா இல்லை கட்டிங்? இதில் 100 வரும், 50 வாரதும் இருக்குது. இதில் ஒன்டே கப்ஸ் ஒன்டே எவ்வளோ மாதிரி போதுன்னா? இது 100 வாரதா 1000 வரும். இது செட் எடுக்கணும்னா இதில் நாங்கள் பார்த்தோம் முழுக்கவே எல்லாமே பர்த்டே டெக்கரேஷன், அதுவும் பிரைடல் டெக்கரேஷன், மற்ற அனிவர்சரி அப்படி அந்த மாதிரி டெக்கரேஷன் செய்யணும் பலூன்கள் எல்லாமே வந்து இதில் செட் ஆகிருக்கேன். ஓகே, அடுத்த செக்ஷன் என்ன? அடுத்து வந்து காப்புகள். அது காப்பு செக்ஷன். இந்த காப்பு ரைட்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க காப்பு. என்னென்ன ப்ரைஸில் இருந்துருக்குண்ணா? ப்ரைஸ் வந்து 700 இருந்து இருக்குண்ணா காப்பு. 700 இருந்துருக்கு. அது வந்து இந்த இந்த காப்புன்னு சொல்லுவாங்க. ஆ, நார்மல் நார்மல் காப்பு, இந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி காப்பு வந்து இதில் இந்த இவ்வளோ செட்டும் வந்து 700 வருது. இது வந்து 800 இருக்கும் இந்த செட். ஆ, 800. மற்ற இந்த மாதிரி காப்புகள் எல்லாம் வந்து என்ன மாதிரி? இதில் இருக்க மாதிரி காப்பு இதுவெல்லாம் இந்த சாரி அழகு பிரைடல் அந்த இதுகளுக்கு போடுற ஃபங்க்ஷன் கலருக்கு ஏற்ற மாதிரி கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுப்பினோம். இது வந்து 1750 வரும் இந்த காப்பு. 1750 டிசைன் ஒரு ஒரு கலர்லேயும் இருக்குது, அது வந்து எடுப்பினோம். தங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச கலர் சாரி அழகு ஏற்ற வந்து இடத்தவில்லை அப்படியே பார்க்க. மற்ற இது கோல்டு கலர் இதில் இருக்கிற இந்த செக்ஷன் அப்படியே கோல்டு கலரில் இருக்குது. கோல்டு வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் போகும்னா? இந்த இது கோல்ட் கலர்லாம் கோல்டு இல்லை, கோல்டு தான் கோல்டு இல்லை. என்ன மாதிரி ப்ரைஸ்? இது வந்து 2550 வரும். இது 2550 செட். ஆ, நல்லா இருக்கு, பெரிய செட் நல்லா இருக்கு. 2550 இந்த செட். அது கீழே இருக்குது அந்த சில்வர் கலர். சில்வர் இல்லை, சில்வருக்கு ஒரு ஃபேஷன் இருக்கேன் இப்போ. ஒரு இந்த சில்வர் வந்து சில்வரும் அதே ப்ரைஸ் தானா? இல்லை சில்வர் அதோட கொஞ்சம் லோவஸ்டாக வரும், 2200. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்தது இங்கேயால வந்து தலைமுடி செட் ஆகலந்த இந்த பூ ஐட்டங்கள் கிடக்குது. இது டான்ஸ் என்ற வேறு வேணும், இல்லாட்டி ஃபங்க்ஷனுக்கு கட்டுறது அப்படி மாதிரி வேணும்.
வாங்கிக்கிறதுக்கு. மற்ற இந்தியாவில் வந்து கொண்டை ஐட்டங்க, அதாவது பிரைடல் டெக்கரேஷன், அது வந்து எல்லாமே எல்லாமே இதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கா? எல்லாம் எல்லாத்தையும் டிஸ்கவுண்ட் இருக்குது, கொடுப்பீங்க. அடித்த விலையை விட டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்கணும். படுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம். என்னது இது வந்து சூகேஸ் ஐட்டங்க, சூகேஸ் ஐட்டங்கள் என்ன ப்ரைஸில் இருந்துருக்குன்னா என்ன மாதிரி பிராண்டா பிராண்டடா என்ன மாதிரி? நோமலும் இருக்குது, மற்றது ஃபைபரில் இருக்குது. ஸ்விஸ் கேர் பேக், இது வந்து ஸ்விஸ் கேர் சின்ன லக்கேஜ். இது வந்து நல்ல குவாலிட்டி, பெட்ரு வெளிநாடுகளுக்கு கொண்டு வரேன்டா இது பாய்க்கலாம். ஹேண்ட் லக்கேஜும் இருக்குது, 40 கிலோலேருந்து ஸ்விஸ் கேரில் இருக்குது. 40 கிலோ 30 கிலோ வரும், 20 10 கிலோ ஹேண்ட் லக்கேஜ் 4 வரும். 4 வந்து தனித்தனி ப்ரைஸ் தான் வரும். மற்றது இது ஃபைபரில் இருக்குது முன்னுக்கு. ஃபைபர் இப்போ இந்த கொஞ்சம் லேட்டஸ்டாக வருது என்ன, பிளாஸ்டிக்ல ஃபைபர் பிளாஸ்டிக். இதில் வந்து 30 கிலோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கள்கிட்ட சின்னது இருக்குது, பெருசு இருக்குது. மற்றது இது வந்து ஒமேகா பிராண்டில் இருக்குது, ஃபோவில். இந்த மாதிரி இது 40 கிலோ வரும். இது வந்து சிப் வந்து இப்போ எங்களுக்கு இடம் காணாமல் இருக்குன்னு சொன்னால் இதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலை. இதாண்டி விட்டால் கொஞ்சம் எங்களுக்கு இடம் கூட்டுறதுக்கு கூட்டுறது. இது 40 கிலோலேருந்து இது இருக்குது, 40 கிலோ பேக்கில் இருந்து அதை கொண்டு வர இதில் இருந்து இருக்குது. மற்றது டூவீல் நார்மல், அது வந்து இதே மாதிரி தான். ஆனால் என்ன கீழே வந்து டூவீலில் இருக்குது, ஃபோர்வீல் வராமல். ஃபோர்வீல் இல்லை, இது வந்து டூவீல் இது ஃபோர்வீல். இதே மாதிரி அது டூவீலில் இருக்கும். நாங்கள் ஒரு பக்கம் சரிச்சிருந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். அடுத்தது என்னது? அடுத்த டெடி பியர் ஐட்டங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டெடி பியர். இதில் டெடி பியர் வந்து சின்ன சைஸ்லேருந்து எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. என்னென்ன ப்ரைஸ் மாதிரி போகுது? நல்ல பெரிய டெடி பியர்ன்றால் என்ன சைஸ்? இது வந்து என்ன ப்ரைஸ் போகுது? பெரிய பெருசு வந்து மேலாண்டிருக்காங்கள்ட சில்ட்ரன் பார்க்கில் வச்சுருக்கிறோம். இது வந்து 3500 இருந்து இதில் இந்த மாதிரி சைஸ் 3500. இது கொஞ்சம் குவாலிட்டியான பிராண்டு, சாஃப்டாக இருக்கும். மற்றது சின்ன டோல்கள், குழந்தை பாவப்புள்ளைகள் இது இருக்குது பெருசு. ஓ, பெரிய டெடி பியர். எஸ், இதை விட பெருசாக நீங்கள் சொன்ன மேலே இருக்குது வந்து, இதை விட பெருசாக தான் நல்லா இருக்கு. இது எவ்வளோ மாதிரி ப்ரைஸ் போகுது? இது 9500. 9500 9500 போகுது. ஓகே, இப்போ நாங்கள் டெடி பியர் பார்த்தாச்சு. அடுத்த செக்ஷன் வந்து உங்களுடைய என்னது? அடுத்தது இந்தியாவில் வந்து ஹேண்ட்பேக் ஐட்டங்கள் இருக்குது. இதில் ஹேண்ட்பேக் ஐட்டம் இது வந்து லெதர் தானே? ஃபுல்லாக ஃபுல்லாக லெதர். என்ன ப்ரைஸ்லேருந்து என்ன ப்ரைஸ் பண்ண முடியுது? 5500 இருக்குது ப்ரைஸ். 5500 வரும், அதை விட குறைவாக இருக்குது. அது இங்கே இருக்குது. இது வந்து லெதர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான லெதர். இதுவே லோ ப்ரைஸில் இருக்குது. இது இங்கே இருக்கெல்லாம் கொஞ்சம் லோ ப்ரைஸ், 2500 1750 அப்படி இருக்கு. இந்த பாருங்க, இந்த செக்ஷன் முழுக்க வந்து லெதர் பேக் தான். அந்த சின்ன லெதர் பேக்கில் இருந்து எல்லாமே இருக்குது. எங்கள் பாய்ஸின் பர்ஸ் மாதிரி நல்ல லெதர் கேர்ள்ஸுக்கு வந்துருக்குது. கையில் பர்சன் இப்படி இருக்குது. மற்றது இது வந்து 1000 ரூபா வரும், இந்த பர்ஸ் 1000 ரூபா. மற்றது இதை மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பர்ஸ் ஐட்டங்கள் குட்டி குட்டியாக நிறைய இருக்குது. மற்ற இது 800-850 ரூபா இருந்த பர்ஸ். இது வந்து கார்டு சிஸ்டங்கள் வைக்கிற மாதிரி, ஏடிஎம் கார்டு பாய்ஸ் இந்த இது மாதிரி அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு தந்துருக்காங்க. ஓகே, இப்போ நாங்கள் இது பார்த்துட்டோம். அடுத்த வந்து என்னது? அடுத்த வந்து காப்பு நெக்லஸ் ஐட்டங்கள். காப்பு நெக்லஸ் ஐட்டங்கள் கடைக்கு முன்னுக்கு வந்தீங்கன்னால தெரியும், முன் பக்கம் இந்த காப்பு ஊறுப்பட்ட காப்புகள் வந்துருக்கு. இதில் காப்பு கீழே வந்து நெக்லஸ் ஐட்டங்கள் நிறைய இருக்குது. அப்படியே இதில் வந்து ஒரண்டிய செயினும் இருக்குங்கள்ட்ட, தாலை கொடிகள். இதில் வந்து என்ன மாதிரி என்ன? இது வந்து கருக்காது, 2-3 வருஷத்துக்கு பணிகள் உப்பு தண்ணி பட்டாலும் கருக்காது. இதுவா உப்பு தண்ணி பட்டாலும்? நாங்கள் கழுத்தில் உடைய வேறு வரும். அது போயிட்டு நீங்கள் சும்மா நார்மலாக தண்ணியில் கழுவி போட்டு வச்சா பாவிக்கும். அது 2 வருஷம் அப்படி பாவிக்கும். தங்கம் மாதிரி கோல்டு மாதிரியே இருக்கும். இது செயினும் இருக்குது. இது கேர்ள்ஸுக்கு செயின்கள் இதே மாதிரி மெட்டீரியல், கறக்காத மாதிரி மெட்டீரியல் செயினும் இருக்குது. இதுகளும் அப்படிதானா? இதுகளும் அப்படிதான். இது கறுக்காது சும்மா. நான் நாங்கள் அதுக்கண்டு கடலை குளிக்க மாட்டேன் தானே. இப்போ ஃபங்க்ஷனுக்கு போய் வேர்க்கும் வேர்க்கு அது வந்து அதுவும் உப்பு தன்மை தானே. இதை வந்து நாங்கள் சும்மா தண்ணியில் கழுவி போட்டு வச்சு விட்டா இருக்கும், கறுக்காது. மற்ற நோமல் இருக்குது, இதுகள் வந்து தண்ணியில் பட்டாலும் சரி கறுத்துடும். இது கறுக்காது அப்படியே. 2-2.5 வருஷத்துக்கு இருக்கும் பாவிச்சு. இந்த காலத்தில் இதுதான் சரி, இந்தியன் வாங்கிவிட்டா சேஃப்டி. அதே மாதிரி இங்கே அதாவது தோடுகள் இருக்கேன் நிறைய. இதெல்லாம் என்ன மாதிரி ப்ரைஸ் அந்த டோட்டல் வந்து? இதுவே என்ன
இது வந்து ஒரு 600 அப்படி வரும். தோடுகள் வந்து இது வந்து கோல்டு மாதிரி அதே மாதிரி வராது, அந்த புரண்டியில் வராது, சும்மா நார்மலாகிடும். இதே மாதிரி கறக்குமா? இது கொஞ்சம் நாள் பாகும், இப்போ கொஞ்சம் நாள் பாகும். எனக்கு என்ன பெருசாக இந்த கோல்ட் கலரில் இருக்கிறதா கொஞ்சம் என்ன மாதிரி அந்த கல் வச்சது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்வர் அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான மெட்டீரியலில் வந்து கலரில் வந்து இருக்குது. என்னது ஏன்னா இதெல்லாம் அதே மாதிரி ப்ரைஸ் தானே இதில் இருக்குது? இது அதை விட கொஞ்சம் கூடின ப்ரைஸ்லேயும் இருக்குது. இது 450 ரூபா அப்படி வராது. இது 350 ரூபா இருக்குது. இந்த மாதிரி 350 போகிறோம், நல்லா இருக்கு. 350 எங்கே அப்படியே செட்டாக வரும். இந்த நெக்லஸ் ஆகிட்டாங்க எடுக்கிறேன்டா தோடும் அப்படியாவது டிசைனில் இருக்கும். தோடும் அப்படியே செட்டாகவே வருதுண்ணா, சாரி இந்த கலர் கேட்ட மாதிரி அப்படியே செட்டாக இருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து என்னென்னா, அடுத்தது காப்புலையும் இருக்குது, ஒரண்டியர் காப்புகள் அதே மாதிரி செயின் மாதிரி காப்புகளும் இருக்கா? அது என்ன மாதிரி ப்ரைஸில் போகுதுண்ணா காப்புகள் வந்து? அது இது வந்து ஒரு சோடி வந்து 190 ரூபா ஒரு சோடி. 190 சில காப்பெல்லாம் போகிற ஒரு டிசைனில் டிசைனில் கூட்டு காப்புகளும் இருக்குது. கூட்டு காப்புன்னு சொல்லி கொஞ்சம் மொத்தமானது இந்த கூட்டு காப்பு. இது கொஞ்சம் ஃபேஷனாக என்ன, இது என்ன மாதிரி ப்ரைஸ் போகணும் கூட்டு காப்புல வந்து? இது வந்து 1750 ரூபா ஒரு ஒரு சின்ன சின்ன காப்பு ஒரு ஆள் சின்ன சைஸ். சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாதிரி ப்ரைஸ். இது வந்து இந்த இடுப்பு கட்டுறது. என்ன சைஸ்? பெருசுங்க, பெரிய ஒரே சைஸ் தான், பெரிய அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறேன். பின்ன கொலிவியை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறேன். இது அது இது வந்து கோல்ட் கலரில் வரும். இந்த இதே கலரில் எதுவும் இருக்கு, இதே மாதிரி இருக்கு. இந்த துணியில் அந்த இது ஆரிவர்க் செய்த மாதிரி துணியில் வரும். ஆரிவர்க் செய்த மாதிரி துணியில் வருது. இடுப்புக்கு தான் கட்டுறேன், இடுப்புக்கு கட்டுறாரு. மேக்கப் செட் கேர்ள்ஸ் இந்த மேக்கப் சம்மந்தமான எல்லாமே இருக்கு இதில். ஆஹா, இது வந்து ஃபவுண்டேஷன்ல இருந்து எல்லாமே லிப்ஸ்டிக் ஐட்டங்கள் அதுல இருந்து இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ போச் ஐட்டங்கள் பாய்ஸ் இந்த கேர்ள்ஸ் இந்த போச் வந்து என்ன மாதிரி போறோம்? சிட்டிசன் இருக்கு, நல்ல பிராண்ட். அது வந்து 4500 அப்படி வரும். அதை விட குறைஞ்சாண்டா 1500 இருந்து இருக்குது. சிட்டிசன் பிராண்ட் இல்லாமல் இல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட வந்து என்ன ப்ரைஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன ப்ரைஸ் பண்ணி 1500 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து லேடிஸ் என்ன லேடிஸ் ஒரண்டியெல்லாம் இருக்கா என்ன மாதிரி? அது சிட்டிசனுக்கு ஒரண்டியல் இருக்குது, நார்மல் வாட்ச் அதுகளுக்கு ஒரண்டியல் இல்லை. ஓகே, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் க்ரீம் ஐட்டம் தான். இதில் வந்து என்ன ப்ரைஸ் மாதிரி போகுது? இது வந்து இந்த நைட் ப்ரேஸ் ஷோஸ் ஐட்டங்கள் மாமா ஐட்டம் சொல்லி அது அந்த ப்ரைஸ். இது வந்து எல்லாம் ஃபுல்லாக இந்தியன் தானே எல்லாமே? இந்தியன் தான், இந்தியன் தான். ஓகே, அண்ட் எங்கால் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் இந்த தோடு மற்றது பெண்டன் ஐட்டங்கள். இதில் பாய்ஸ் இந்த தோடுகள் இருக்கு நிறைய சின்ன சின்ன தோடுகள் விதம் விதமாக பட்டன் பட்டன் தான் இருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பு பாய்ஸுக்கு ஏற்ற பாய்ஸுக்கு ஏற்ற காப்பு அதுவும் இதெல்லாம் வந்து ஃபேஷன் என்ன இப்போ போடுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் போகணும் இதில் வந்து? இதுவெல்லாம் வந்து இது வந்து 1200 ரூபா வரும் இந்த மாலை. இது வந்து லேஸில் ஆறாது. அந்த இது வந்து கல் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது உடைய முடையாது. இதில் வந்து சின்ன சைஸும் இருக்குது. இதில் இது குயூடெக்ஸ் ஆகிட்டாங்க. இது வந்து இது 200 ரூபா இருக்குது. குயூடெக்ஸ் இந்தியாவில் இருக்கிற குயூடெக்ஸ் வந்து எல்லாமே 200 ரூபா. இதில் இருக்கிறது எல்லாமே எல்லாமே 200 ரூபா. இந்த குயூடெக்ஸ் தான் கொஞ்சம் விலை கூடியில் போடணும், விலை போடணும். அது இங்கேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் குயூடெக்ஸ் இருக்கு நிறைய. சரிண்ணா, கிட்டத்தட்ட நாங்களும் இப்போ கீழேலாம் இனிமேல் மேலே செக்ஷனை போகிறோம். சரிங்க, இப்போ வந்து மேலே வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம், இப்போ கீழே வந்து ஃபேன்சி ஐட்டம் பார்த்தாங்க, இனி வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம் பார்க்கலாம். மேலே வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம் சுண்ணாகத்தில் இருக்கிற ஃபைன் செலெக்ஷனில் வந்து அத்தனை பொருட்களும் இருக்குது. ஆனால் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து காண்பிக்கணும்னு சொன்னால் இந்த காணொளி வந்து நீண்ட
நேர காணொலியாக போய்விடும். அதனால் இந்த காணொலியின் இரண்டாம் பாகத்தை வந்து நான் கண்டிப்பாக நான் பதிவிடுவேன். அடுத்த காணொலியில் வந்து இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் அத்தனையும் வந்து உங்களுக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காணொலி பார்த்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொலி பாகம் 2 எதிர்பார்த்து காத்துருங்க. நன்றி, வணக்கம். You.